ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து காசி விஸ்வநாதர் கோயிலோட அதிசயங்களும் ரகசியங்களையும் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. காசின்னு சொன்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அது வந்து ஒரு இந்து மதத்தோட தலைமை இடம். அதுதான் இந்துக்களோட புனித தலம். ஒரு இந்து தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு கோயில் என்னன்னு கேட்டிங்கன்னா காசி தான். இது 7 புனித தலங்களுடைய முதன்மை தலம். இது தான் நம்ம வந்து காசி போனவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்வாங்க, அங்கே போயிட்டு வந்தால் நமக்கு பிடிச்ச காய்கறிகள் 3 விடணும், பழங்களை விடணும், அப்புறம் அங்கே போனால் அன்னபூர்ணி தேவியோட சிலையை நமக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் காசியில் இருக்குங்க. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இங்கு காகங்கள் கரைவதில்லை, நாய்கள் குறைப்பதும் இல்லை, மாடுகள் முட்டுவதில்லை, பூக்கள் மணப்பதில்லை, பிணங்கள் வாடையடிப்பது இல்லை, பருந்து வட்டமிட்டு பறப்பதில்லை, பள்ளி கத்துவதில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. காசியோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவில் காசி விஸ்வநாதரும் காசி விசாலாட்சி அம்மாவும், அன்னபூரணி கோவில், கங்கை, பனாரஸ் பட்டு அப்படி நிறைய இருக்குது. இங்கே தெருக்கள் பார்த்திங்கன்னா 5 அடிக்கு குறைவாக தாங்க இருக்கும். இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கங்கை ஆரத்தி. இதை காண்பதற்கு 2 கண் போதாது, 1000 கண்கள் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய விளக்குகளாலும் பல வண்ண மலர்களாலும் இந்த ஆரத்தி நடைபெறும். காசி போனவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு தான் இதுன்னு சொல்கிறாங்க. கங்கைனாவே பாவங்களை போக்கும் என்பதும், ஆயிரக்கணக்கான முதியவர்கள் தங்களின் இறப்பு எப்போது என உயிரை விட தயாராக காத்து கொண்டிருக்கும் ஒரு இடம். ஞானத்தை தேடி வரும் சாதுக்களும் இடைவிடாது வழிபடும் காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி தேவியும் அகோரி பாபாக்களும் அதிகம் உள்ளது இங்குதான். இறந்த உடலை புசிப்பவர்கள் இந்த அகோரி பாபாக்கள். இங்கு இறந்தவர்களின் காதில் சிவபெருமானே வந்து ராமநாமத்தை ஓதுவார் என நம்பப்படுகிறது. இங்கு இறந்தவரின் சாம்பல் சிவன் மீது அபிஷேகம் செய்யப்படும். 10 மணிக்கு பிணத்தை எரித்தாலும் அந்த சாம்பல் வரும் வரை சிவன் கோயில் திறந்தே இருக்கும். பிணங்களை எரிக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த காசி. 80க்கும் மேற்பட்ட படித்துறை இங்கு இருக்கிறது. இது மிகவும் பிரபலமானது. அதில் ஒன்று ஹரிச்சந்திரா படித்துறை. ஹரிச்சந்திரன் வெட்டியான வேலை செஞ்ச இடம் இங்கே தான். ஹரிச்சந்திரன் காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து பிணங்கள் எரிந்து கொண்டே இருக்கும். இது ஒரு அணையா மயானம் என்றும் அழைக்கப்படுது. காசியில் பிணங்களை எரிக்கும் போது அருகில் இருந்தாலும் பிணவாடை வராதான். மற்றும் இங்கு பூக்கள் வாசம் வருவதில்லை. பொதுவாகவே பார்த்திங்கன்னா சவுத் பக்கம்தான் வந்து மல்லி, முல்லை அந்த மாதிரி வாசமான மலர்கள் நிறைய வரும். நார்த்தில் பார்த்திங்கன்னா சாமந்தி தான் ரொம்ப விசேஷம். அதுவும் காசியில் வரக்கூடிய இந்த பூக்கள் காகித பூக்கள் போன்று இருக்குமாம். கொஞ்சம் கூட வாசமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து கருடன் வட்டமிட்டு பறக்காதான், பள்ளி கத்தாதான், இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ராவணன் சீதையை தூக்கிட்டு போகும்போது ராமர் போய் சீதையை மீட்டு ராவணனை வதம் செஞ்சு வந்தார். சீதையை கூட்டிக்கிட்டு தன்னுடைய நாடான அயோத்திக்கு வராரு. பட்டாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற ஏற்பாடு செய்யப்படுது. அப்போது அங்கே இருக்கிற முனிவர்கள்லாம் நினைக்கிறாங்க, ராவணன் என்னதான் ஒரு பெரிய அரக்கனாக இருந்தாலும் அவன் ஒரு மிகப்பெரிய சிவன் பக்தன். ஒரு பிராமணன் எப்படி பூஜை செய்வானோ அதே போல் எல்லாமே முறையாக செய்யக்கூடியவன். இதனால் ராமருக்கு ஏதாவது பாவம் பிடிச்சிக்குமோ, அவருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் வந்துருமோ அப்படின்னு நினச்சி பயப்படுறாங்க. உடனே ராமர் அழைச்சி சொல்கிறாங்க, உனக்கு இந்த தோஷம் வரக்கூடாதுன்னா நீ இதுக்கு ஆத்மலிங்கத்தை வச்சு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமரும் அதுக்கு சரின்னு சொல்கிறாரு. ஆத்மலிங்கத்தை கொண்டு வரத்துக்கு சரியான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அனுமன் தான். உடனே ராமர் அனுமனுக்கு கட்டளை இடுறாரு, நீ போய் காசி போயிட்டு அந்த ஆத்மலிங்கத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாரு. அனுமனும் போகிறாரு. அங்கே போய் கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை தரிசனம் செஞ்சுட்டு ஆத்மலிங்கத்தை எடுத்துகிட்டு வராரு. அப்போது அங்கே காசியினுடைய காவலர் காலபைரவர், அவர் அதை பார்த்த உடனே என்னுடைய அனுமதி கேட்காம நீ எப்படி என் இடத்துலேருந்து இந்த லிங்கத்தை எடுத்துகிட்டு போகிற நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை அழைக்கிறாரு. ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான், இன்னொருத்தர் வாயு பகவான், அடுத்தது கங்கை கூப்பிட்றாரு. சூரியனை கூப்பிட்டு அனுமன் அங்கே போயிட்டுருக்கிறாரு, இன்றைக்கி நீ சுட்டெரிக்கும் வெயில உருவாக்கு அப்படின்னு சொல்கிறாரு. வாயு பகவானை கூப்பிட்டு நீ வேகமாக உன்னால் எவ்வளோ வேகமாக காற்று ஊத முடியுமோ அந்த மாதிரி ஊது அப்படின்னு சொல்கிறாரு. கங்கையை கூப்பிட்டு அவன் எப்படியா இருந்தாலும் தண்ணி குடிக்க கீழே வருவான், உன்னுடைய கங்கையாறு கரப்புரண்டு ஓடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அனுமன் போயிட்டுருக்கிறாரு. பயங்கரமான வெயில், காற்றும் அடிக்குது, அவருக்கு ரொம்ப தாகமாக இருந்ததுனால கீழே இறங்கி வராரு. அப்போது காலபைரவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனாக அங்கே ஆடு மேய்ச்சிட்ருக்கிறாரு. அப்போ அனுமன் வந்து சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, இந்த ஆத்மலிங்கத்தை கீழே வைக்கக்கூடாது, நான் இதை கொஞ்ச நேரம் கையில் வச்சிரு, என்னுடைய தாகம் அடங்கினோன்னு நான் வந்து இந்த லிங்கத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணி குடிக்க போகிறாரு. தண்ணி குடித்து முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா அந்த லிங்கம் தரையில் வச்சிருக்கு. அந்த ஆடு மேய்க்கிற சிறுவன் எங்கன்னே தெரியல.
உடனே அனுமனுக்கு பயங்கர கோபம் வருது. வேகமாக போய் அந்த லிங்கத்தை எடுக்க முயற்சி பண்ணுறாரு. ஒரு மலையவே பிளந்து எடுத்துகிட்டு போனவர் அல்லவா, இந்த லிங்கத்தையும் நகர்த்த பார்க்குறாரு. ஆனால் அந்த லிங்கம் ஒரு இன்ச்சு கூட அவரால் நகர்த்த முடியல. பயங்கர கோபம் வருது அனுமனுக்கு. உடனே அவர் முன்னாடி ஒரு அசரிகை தோன்றி, ஒரு நல்ல சுப வேளையில் என்னை அந்த சிறுவன் இங்கே கீழே வச்சுட்டு போனான், அதனால் நீ போய் இன்னொரு ஆத்மலிங்கத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே முன்னை விட வேகமாக அனுமன் அங்கே காசிக்கு போகிறாரு. திரும்பவும் பல சோதனைகளை காலபைரவர் அவருக்கு வச்சிருக்கிறார். அங்கே போய் கங்கையில் பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே லிங்கம் இருக்குது, அதில் எது ஆத்மலிங்கம்னே இவரால் கண்டுபிடிக்க முடியறதில்ல, இப்போ என்ன செய்யறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போது ஒரு பருந்து ஒரு லிங்கத்துக்கு மேலே மட்டும் வட்டமிட்டு பறந்துக்கிட்டே இருக்குது. அதை பார்த்த உடனே அனுமனுக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை இதுதான் ஆத்மலிங்கமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் நினைக்கிற அந்த நேரத்தில் ஒரு பள்ளி அங்கே கத்துது. உடனே இவர் கண்டிப்பாக இதுதான் ஆத்மலிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வேகமாக எடுத்துக்கிட்டு திரும்பவும் பறந்து போகிறாரு. போக முற்படும் போது அங்கே காலபைரவர் வந்து நிற்கிறாரு. என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய இடத்துல நீ எப்படி இந்த லிங்கத்தை எடுத்துட்டு நீ போகலாம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அனுமன் சொல்கிறாரு, என்னுடைய மன்னன் ஸ்ரீராமன் அவரிட்ட கட்டளை எனக்கு, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையே நிறைய வாக்குவாதம் நடக்குது. இதை பார்த்துட்டு இருந்த தேவர்கள் கீழே இறங்கி வந்து, இவன் அனுமனுடைய சீடன், வேறு வழி இல்லாமல் அவசரத்தில் இந்த தவறை செஞ்சிட்டான், மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காலபைரவரும், சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அனுமனோ, உங்கள் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் உங்கள் அனுமதி இல்லாமல் நான் எடுத்து சென்றது தவறு தான், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்குறாரு. மன்னிச்சு அனுமனை அனுப்பிச்சு வைக்கிறாரு காலபைரவர். உடனே காலபைரவர் காசிக்கு வந்து கருடனை பார்த்து, என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ ஆத்மலிங்கத்தை கொண்டு போகிறதுக்கு மறைமுகமாக நீ வந்து அனுமனுக்கு உதவி செஞ்ச, அதனால் உனக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன், இனிமேல் காசியில் நீ வட்டமிட்டு பறக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்ட உடனே பக்கத்தில் இருந்த பள்ளிக்கு ரொம்ப பயம் வந்துடுது. உடனே அது முந்திக்கிட்டு, என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாமல் கத்திட்டேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அவர் சொல்கிறாரு, நீ மன்னிப்பு கேட்டதுனால நீ காசியில் இருக்கலாம், ஆனால் இனி உன்னுடைய சத்தம் காசி முழுவதும் எங்குமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுதான் இங்கு பருந்துகள் வட்டமிடாததற்கும் பள்ளி கத்தாமல் இருப்பதற்கும் உடைய வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம காசியில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடத்துல ஒன்று அன்னபூரணி கோவில். அன்னபூரணி கோவில் எப்படி இங்கே உருவானது அப்படின்னு கேட்டால், பிரம்மா பொய் சொன்னதால சிவன் அவருடைய தலையை கொய்தாராம். இதனால் சிவனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிச்சிருச்சாம். எத்தனையோ பேர்கிட்ட பிக்ஷை எடுத்தாலும் சிவபெருமானுக்கு அந்த தோஷம் விலகவே இல்லையாம். கடைசியில் அம்பாலே அன்னபூரணியாக மாறி பிரம்மனுக்கு இந்த பாவத்தை போக்குனாங்களாம். அதனால தான் இங்கே இந்த அன்னபூரணி கோவில் உருவாச்சு அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு தீபாவளி அன்னைக்கு மட்டுமே இந்த கோவில் திறக்கப்படுமாம். இதுவும் காசியில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடங்களில் ஒன்று. காசியை பற்றி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. இங்கு ஆதி சங்கராச்சாரியார்லேருந்து விவேகானந்தர் வரைக்கும் இங்கு வந்துட்டு போன இடம். இங்கு முனிவர்கள் ரிஷிகள் அப்படின்னு நிறைய பேர் தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாம். அவர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாதுன்னு நினச்சி தான் கடவுள் அவர்களுக்கு எந்த நறுமணத்தினுடைய வாடையும் இல்லை கெட்ட வாடை இல்லை சப்தங்கள் மூலம் எந்த இடையூறும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் கடவுள் இந்த இடத்தை உருவாக்கினாராம். இப்படியாப்பட்ட சிறப்பு வாய்ந்த காசிக்கு நாமும் ஒரு முறையாவது போக முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.